ఎవరన్నా ఇది ఏం చెప్తున్నారు 17,000 சொல்றாங்க காய்ஸ் நல்லா இருக்குது ஆனால் குட்டி 18,000 இது லாஸ்ட் டைம் கூட நான் வீடியோ போடும்போது இந்த லைனில் இருந்த குட்டிங்கெல்லாம் சூப்பராக இருந்தது 18,000 சூப்பராக இருக்குது காய்ஸ் இந்த குட்டி இதெல்லாம் நெக்ஸ்ட் இயருக்கு வளர்த்தா வேற லெவலாக ரிசல்ட் இருக்கும் இந்த ரெட் கலர் பெயிண்ட் இருக்குதுல்ல அதுவும் இதுவும் இது ரெண்டும் எவ்வளோண்ணா ஜதா எம்ச்சத்தனாருண்ணா எம்ச்சத்தனாரு 20 ஜோடி 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 26 கடிக்கினாரு நேற்று 30 சொன்னேன் என்ன சொல்கிறேன்னு புரியலையா சிங்கிள் எவ்வளோ சிங்கிள் வைத்தே 16,000 சிங்கிள் 16,000 அந்த மாதிரி எதுவும் சொல்கிறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்குறேன் காய்ஸ் ரேட்டு பட்டு எனக்கே புரியலன்னா என்ன பண்ணுது யாருன்னா தெலுங்குக்காரங்க புரிகிற மாதிரி இருந்தால் இவங்க சொல்கிற ரேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஃபேமிலியிலையும் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சூப்பராக இருக்குது நாடு ஆனால் இது நெக்ஸ்ட் இயருக்கு வளர்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா கொம்பு கொஞ்சம் தான் வெளியே வந்துருக்குது இந்த ஆடு தெரியுதா கொம்பு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் வந்து நெக்ஸ்ட் இயர் வச்சு வளர்க்கும் போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் சிகிச்சிச்சுன்னா விசாரு அதுக்கு தான் வெளியே வந்திருக்கு இல்லைனா இதெல்லாம் வெளியே வராது இந்த மாதிரி ஆடு ஃபேஸ் பாருங்கள் இதுக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது யாராவது ஆடு வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வளர்க்குற மாதிரி வச்சு பக்ரீத்க்கு வளர்க்குற மாதிரி இது பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் செலெக்ஷன்லாம் பார்த்து சூப்பராக பண்ணுங்கள் இல்லைன்னா ரிசல்ட்டே உங்களுக்கு வராது மூணு குட்டியும் வந்து யாராவது என்கிட்ட குட்டிங்க வாங்கிடுவான்னு சொன்னால் நான் டெஃபினெட்லி இது இது ஒன்று இது ரெண்டு நான் எடுத்து குத்துருவேன் ஏன்னா இதிலலாம் ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது தரமான குட்டிங்க இது ஃபார்ம்காரங்கெல்லாம் விசிட் பண்ணியிருந்தால் டெஃபினெட்லி இந்த மாதிரி குட்டிங்கெல்லாம் எடுத்துருவாங்க விடவே மாட்டாங்க நல்லா விளையாடுங்க விளையாடுங்களே நல்ல சைஸ்ல வரும் இதெல்லாம் பாருங்க சரியான சைஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் மீட்டு 25 kg கம்மி வராது இந்த ஆடுக்கு ஒரு 22 ஆவது வரும் இது தெரிஞ்சுக்கிறது சரியான ஹெவி சைஸ் காய்ச்சி சூப்பராக இருக்குது குட்டி சரியான ஹெவி இந்த மாதிரிலாம் போட்ட பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொண்டு வராங்க கவர் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸை பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் சூப்பராக இருக்குது காசு இந்த ஆடு கொம்பே இல்லைனாலும் செம்ம அழகாக இருக்குது ஆடுங்களுக்கு மெயின் கொம்பு தான் அழகு பட் கொம்பே இல்லைனாலும் இது பாருங்கள் எவ்வளோண்ணா இது எவ்வளோ ராஜம்பேட்டை ராஜம்பேட்டையா ராஜம்பேட்டையா எவ்வளோ வருது ஜத்தா எவ்வளோ 45
45 45,000 சொல்றாங்க गाइस ஜோடி ஜோடா 40 per 5000 கறி வேற லெவலா வரும் गाइस இதுல இதுலயும் வரும் 25 எத்தனை பல்லுனா ரெண்டு பல்லு இது பல்லு இது இது பல்லு இல்லையா கடப்பல்லு இதுக்கு ரெண்டு பல்லு இது வந்து கடப்பல்லா நல்லா இருக்குது गाइस சூப்பரா இருக்குது அண்ணன் தான் வந்து விக்கறவரு சின்ன தான் விக்கறாரு லாஸ்ட் டைம் வந்து நான் அண்ணன் கிட்ட பேசிறேன் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே பதில் சொல்வார் அண்ணன் இங்க பாருங்க ஆடுங்க சண்டை போட்டுக்குது கறி எத்தனை கிலோ நான் வரும் இதுல கறி எத்தனை கிலோ வரும் 30 வரும் கறி பாருங்க நான் அது 25 சொன்னேன் ஒரு 30 கிலோ வரும்னு சொல்றாரு ஒரு முன்ன பின் ஆகும் பட் வந்து மீட் கண்ட்லாம் வாங்கினா ஒரு ஃபங்க்ஷன் இன்சன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒர்த்து இந்த காய்ஸ் இந்த ஆடுங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்ண்ணா போட்டிருக்குது இன்னும் கொஞ்சம் நான் ரேட்டு இது பண்ணுறதுக்கு இன்னும் சத்தனாரும் அப்படின்னு சொல்ல ரேட் பண்ணி தான் அடிச்சிருப்பாரு போல அவரு டென்ஷன் ஆகிட்டாரு மனுஷன் இது ஃபீமேல் இது ரெண்டுமே கடைப்பல் போட்டிருக்கோம் நினைக்கிறேன் சரியான சைஸில் இருக்குது ஆனால் ரெண்டுமே ஃபீமேல் பாடுங்க ஆடுங்க சண்டை போட்டு சேனல் கிலோ பிளாக் பண்ணிட்டாங்க போட்டு வீடியோ ஆடுங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது இவங்களாலேயும் முடியல வெயிலில் வந்ததுக்கு ட்ராவல் பண்ணிட்டு லைனாக சூப்பராக நிப்பாட்டி வச்சுருக்காங்க எவ்வளோண்ணா 20 20,000 காய்ஸ் இது பார்த்தாலே தெரியுது கடப்பல் போட்டுருவேன் பிரீடிங்லாம் முடிச்சுட்டு வந்துருக்குது நான் நினைக்கிறேன் வந்த ஆடுங்களில் இது வந்து கொம்பு மட்டும் இது பெருசு கடப்பல் போட்டிருக்குது இதுக்கு எல்லாம் பிரீடிங்கு ஆகாது கறிக்கு தான் பக்கத்து இதை பொண்ணாக கொண்டு வந்திருந்தா ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிருக்கோம் இப்போது கஷ்டம்தான் இவங்க நினைக்கிற ரேட்டுக்கெல்லாம் போகாது ஜாலியாக இருக்காரு மனுஷன்
ఎవరో నా జత ఇది జత జత ఎవరో ఏదో சொல்றாரு புரியலையே ஐயோ தெலுங்கு சீக்கிரமா கத்துக்கிறோம் பாய்ஸ் எவ்வளோ ஜத்தா எவ்வளோ இது 25 எவ்வளோ ஒன்று 25 என்னன்னு சொல்கிறேன் தெரியலையே ஜதா 5 ரெண்டுமா ரெண்டு ரெண்டும் வந்து 25,000 சொல்கிறாரு நான் ஃபஸ்ட்டாக பார்த்தோம் இந்த ஆடு நான் ரேட் கேட்கல நான் கடப்புல் போட்டிருக்கோம் ரெண்டுமே பொட்டாடு தான் ஜோடா 25,000 போல்றேன் காய்ஸே இந்த தாத்தா தான் விற்கிறாரு சேல்ஸ் பண்ணுறவர் எவ்வளோண்ணா 13 இது ஒன்று வந்து 13,000 சார் அண்ணன் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப பெரிய கடை வச்சுருந்தாரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூடுர் வீடியோ தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் இதுவும் பெருசு தான் அந்தளவுக்கு இல்லை அது வந்து 26 அந்த மாதிரி சைஸ் தான் இருந்தது இது வந்து கொஞ்சம் அதுக்கு பாதியில் தான் இருக்குது இது இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து வெள்ளாடு தான் கைஸ் இந்த சைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து வெள்ளாடு தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படியே வந்து அந்த சைடு போனோன்னா நம்ம இருங்க பார்த்துட்டே இருங்க வீடியோ இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த மிடில் தான் வந்து ப்ரீடிங்க்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய ஆடுங்கள்லாம் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த இந்த செட்டப்பில் தான் இருக்கும் இங்கே பார்த்துக்கோங்க இந்த செட்டப்பில் தான் இருக்கும் பெரிய ஆடுங்க ப்ரீடிங் ஆடுங்கள்லாம் நம்ம இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலி ஆகிடுச்சு ஒரு 3 மாதம் குட்டியிலேருந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் குட்டி மீட்டுக்கு எல்லாமே மீட்டுக்கு தான் இந்த சைடு இருக்கும் இந்த குட்டிங்க இந்த சைடு ஃபுல்லாகவே அதே மாதிரி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த சைடு போனோன்னா உங்களுக்கு அங்கே ஒரு உள்ள ஒரு பில்டிங் தெரியுதா உங்களுக்கு இந்த சைடு இருங்க நான் காட்டுறேன் இது நான் சொன்னேன்ல 3 மந்த்லேருந்து ஒரு 5 மந்த் 6 மந்த் குட்டிங்க எல்லாமே மீட் பர்பஸ்க்கு தான் மேக்ஸிமம் இருக்கும் பட் வளர்ப்புக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப தேடி தேடி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுதா இதெல்லாம் வந்து ஒரு 5 மந்த்து இந்த மாதிரி இருக்கும் குட்டிங்க இதெல்லாம் அந்த சைடு வந்து இந்த சைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபீமேல்ஸ் தான் இருக்கும் நீங்கள் எத்தனை ஃபீமேல்ஸ் வேணும்னாலும் இங்கே வந்தீங்கன்னா கடிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50லேருந்து ஒரு 500 வேணும்னா கூட உங்களுக்கு கடிச்சிடும் தெரியுதா இந்த சைடு ஃபுல்லாக இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதா இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபீமேல்ஸ் தான் ஃபுல்லாகவே ஸோ வந்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு எது எது எல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்குது சொன்னோன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ஒரே வீடியோவில் எல்லாமே சொன்னேன்னா உங்களுக்கும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஓரளவுக்கு மேலே புரியாது ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன்